புதுச்சேரி சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அங்காளன் பேசுகையில் அனைத்து பள்ளிகளிலும் துப்புரவு பணியாளர் காவலாளி இல்லை என்பதை அரசு அறியுமா இந்த பணியிடங்களை நிரப்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து தினக்கூலி ஊழியர்களும் பல்நோக்கு ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு விட்டனர் எனவே பல்நோக்கு ஊழியர் பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை இதற்கு மாறாக ஒப்பந்த பணியாளர்கள் மூலம் இந்த பணிகளை மேற்கொள்ள அனுமதி அரசு துறைகளில் சுமார் நானூறு பல்நோக்கு ஊழியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன கடந்த காலத்தில் துப்புரவு பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் சரியாக பணியை செய்யவில்லை என்று குறைபாடு உள்ளது இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கடந்த பத்தாண்டாக பணி வழங்கப்படவில்லை இதனால் தலைமை செயலாளரிடம் அவர்களுக்கு பல்நோக்கு ஊழியர் பணி வழங்கும்படி கூறியுள்ளோம் அவர்களை காவலாளிகளாக நியமிக்கலாம் ஏற்கனவே பள்ளிகளில் ரொட்டி பால் ஊழியர்கள் உள்ளனர் அவர்களையும் பணியில் ஈடுபடுத்தலாம் அவுட் அரசின் முறையில் துப்புரவு பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யவுள்ளோம் என்றார் புதுச்சேரி சட்டசபையில் கேள்வி போது நடந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசுகையில் ஆயுஷ்மான் திட்டத்தை அரசு விரிவுபடுத்துவதாக அறிவித்ததன் தற்போதைய நிலை என்ன மஞ்சள் கார்டுதாரர்களையும் உள்ளடக்கி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படுமா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் மஞ்சள் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் வறுமை வறுமைக்கோட்டிற்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கும் காப்பீடு திட்டத்தை நீட்டிக்க அரசின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஒப்புதல் பெற்ற செயல்படுத்தப்படும் இதுவரை ரூபாய் எட்டு கோடி கொடுத்துள்ளோம் இதில் மூன்று கோடி புதுவை அரசின் பங்களிப்பு அறுபது இஸ்ட் நாற்பது என்ற விகிதத்தில் ஆயுஷ்மான் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மஞ்சள் கார்டுதாரர்களையும் உள்ளடக்கிய புதிய காப்பீடு திட்டத்தை பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளோம் உறுப்பினர்கள் கூறும் குறைபாடுகள் இருக்கிறது அதனால்தான் ரூபாய் ஐந்து லட்சம் காப்பீட்டில் அனைவரும் பயனடையும்படி புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம் என்றார் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் ஏஐடியுசி மாநில குழு சார்பில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் சண்டை மார்க்கெட் சாலையோரக் கடைகளிலும் நிதி மற்றும் பொருட்கள் கடந்த ஒரு வார காலமாக வசூலிக்கப்பட்டது இதன்படி அரிசி பருப்பு துவரம் பருப்பு உளுந்து பூண்டு சமையல் எண்ணெய் சர்க்கரை சோப்பு பிரஷ் பல்பொடி ரவை கோதுமை போன்ற மளிகை பொருட்கள் துணி வகைகள் என எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் லாரி இன்று புதுச்சேரியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களுடன் புறப்பட்ட லாரியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் புதுச்சேரி ஏஐடியுசி தொழிற்சங்க நிர்வாகிகள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனா் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க செல்லிப்பட்டு படுகை அணை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் அதிகாரிகளின் மெத்தனப்பூக்கால் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கிராமப்புறங்களில் குடிநீர் ஆதாரத்திற்காகவும் விவசாயம் செய்ய வசதியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே செல்லிப்பட்டு பகுதியில் படுகை அணை கட்டப்பட்டது இந்த படுகை அணையில் மழைநீர் தேக்கி வைக்கப்படுவதால் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய பயன்பாட்டிற்காகவும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது இந்த அணை பராமரிப்பின்றி இருந்ததால் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பழுதடைந்தது அந்த அணையை சீரமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கையும் விடப்பட்டது ஆனால் அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை பழுதை சரி செய்வதற்கு பதிலாக மணல் மூட்டைகளை அடுக்கி நீர் தேக்கி வைக்கப்பட்டது இருந்தாலும் மழைநீர் தேங்காமல் வீணாக கடலில் கலந்ததால் தொடர்ந்து விவசாயிகள் செல்லிப்பட்டு படுகை அணை சரி செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து பத்தாண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செல்லிப்பட்டு படுகை அணை புதிதாக கட்டுவதற்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டன ஆனால் ஒப்பந்தங்கள் விடப்பட்டு சுமார் நான்கு ஆண்டுகளான நிலையில் இதுவரை படுகை அணை சரி செய்யப்படவில்லை கடந்த இரண்டு நாட்களில் புதுச்சேரியில் சுமார் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் செல்லிப்பட்டு படுகை அணையில் நீர் தேங்காமல் அனைத்து மழைநீரும் கடலில் கலந்து வீணானது மேலும் விவசாயம் செய்ய முடியாமலும் குடிநீர் ஆதாரமாக இல்லாமலும் பொதுமக்கள் அவதியடைவதாக விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன உடனடியாக வருகின்ற நேரங்களில் மழைக்காலம் வருவதால் மழைநீரை தேக்கி வைக்கும் வகையில் செல்லிப்பட்டு படுகை அணை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செல்லிப்பட்டு படுகயணை இரண்டாயிரத்தி பதினொன்னில் சிதிலமடைந்தது அதற்கப்புறம் இந்த புதுச்சேரி அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காததால் கடந்த நாலு ஆண்டுகளாக முழுமையாக உடைந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே சேமிக்க முடியாமல் இருக்கிறது ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அதற்கான அறிவிப்பை அறிவிக்கிறார்கள் ஆனால் எந்தவித முயற்சியும் எடுப்பதில்லை இரண்டு முறை டெண்டர் கோரியும் மூன்றாவது முறை இருபது கோடிக்கு டெண்டர் கோரியும் இதுவரை என்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நீர் ஆதாரத்தை நம்பிதான் சுமார் ஐம்பது கிராமங்கள் நம்பி உள்ளது இருந்தபோதும் அரசு ஏனோ அலட்சியத்தால் அதிகாரிகளை அமைச்சர் அதிகாரியை காட்டுகிறார் அதிகாரிகளோ அலட்சியத்தால் இந்த தடுப்பு படுகை அணையை எந்தவித முயற்சியும் இல்லாமல் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன இன்று இருக்கிறார்கள் இதனால் விவசாயிகள் கட்டுவார்களோ கட்டுமாட்டார்களோ மாட்டார்களோ என்ற இயக்கத்திலே வாழ்வாதாரத்தை இறந்து ஏங்கி ஏங்கி செத்து கொண்டு செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே புதுவை அரசு உடனடியாக இந்த தடுப்பணை கட்டத்துக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இந்த பகுதியில் முப்போகம் விளையக்கூடிய பகுதி இதனால் சுமார் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன பயன்பெற்று வந்தது இன்று நிலத்தடி நீர்மட்டம் இந்த தடுப்பணை இல்லாததனால் அதாள பாதாளத்துக்கு போய்விட்டது இப்பொழுது பெய்த மழை கூட தடுப்பணை இல்லாததால் கடலில் போய் தண்ணீர் கலந்து விட்டது இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்புக்கு உள்ளாகி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நிலத்தடி நீர்மட்டம் இல்லாததால் கடல் தண்ணீர் உள்ளே வர வாய்ப்பு உள்ளது தடுப்பணை இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஐம்பது கிராமங்களும் உப்பு தண்ணி ஏறிவிடும் இல்லையில் புதுவை பிரதேச விவசாயிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் தலைமைச் செயலகத்தை முன் நடத்துவோம் என்பது இதன் மூலம் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் செல்லிப்பட்டு பிள்ளையார் குப்பம் இடையே பிரெஞ்சு அரசாங்கத்தின் போது கட்டப்பட்ட படுகை கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக உடைப்பு ஏற்பட்டு வருகின்ற மழை சேமிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியை நம்பி கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் வந்து பாசன பெற்றார்கள் முப்போகம் விளைவிக்கக்கூடிய இந்த குடிநீர் இந்த சேமிப்பு நீரை நம்பி விவசாயிகள் முப்போகம் விளைவித்தார்கள் இந்த படுகனை உடை உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக இப்பொழுது ஒரு போகம்தான் பயிர் ஏற்றக்கூடிய சூழல் விவசாயிகள் மத்தியிலே நிலவி வருகிறது இதனால் விவசாயிகள் மட்டுமல்ல ஆடு மாடுகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது பல முறை இங்கே ஆளக்கூடிய அரசுக்கு பல முறை நாங்கள் நேரடியாகவும் போராட்டத்தின் வாயிலாகவும் இந்த படுகையை கட்டச் சொல்லி வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கை மனு அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித பயனும் இல்லை புதுச்சேரி அரசு அவ்வப்போது பட்ஜெட்டில் அறிவிக்கிறார்கள் இருபது கோடியில் நாங்கள் படுகையை கட்டப்போகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் மத்தியிலே இன்னைக்கு காணல் நீராக இருந்து கொண்டிருக்கிறது செல்லிப்பட்டு படுகணை என்பது காணல் நீராக ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே புதுச்சேரி அரசு இனியும் காலம் கடத்தாமல் இந்த செல்லிப்பட்டு படுகணையை உடனடியாக கட்டி போர்க்கால அடிப்படையில் உடனடியாக கட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நிலத்தடி நீர்மட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் இல்லை என்று சொன்னால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்